ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆயிஷாஸ் டெண்டர் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சுடிதார் டாப்ஸ் எப்படி ஒரு பேபி ஃப்ராக்காக மாற்றலாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த டாப்ஸ் தான் மாற்ற போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளாத் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, டிசைன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. பட் இந்த சுடிதார் பத்தலை, அதனால தான் பேபி ஃப்ராக்காக மாற்ற போகிறேன். அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சுடிதார் டாப்ஸை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இதுதான் நான் அளவுக்காக எடுத்துருக்கிற ஃப்ராக்கு. இதையும் அதே மாதிரி ரெண்டாக மடித்து அது மேலே போட்டுக்கலாம். கரெக்டாக போடணும், அந்த மடிப்பு ரெண்டும் ஒரே சைடு வரணும். பாருங்கள், ஃப்ராக்கோடதும் சுடிதாரோடதும். நான் வந்து ஃப்ராக் வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி பண்ண போகிறேன், அதனால் கீழே கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன். இப்போ வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பேக் நெக்கு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ வந்து பேக் நெக் வந்து வரைகிறேன். பாருங்கள், அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ட்ரா பண்ணிக்கணும், அப்போ தான் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக் நெக் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக கால் இன்ச்சு ஜாஸ்தி விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் கிட்டேயும் கால் இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ஆம் ஹோல், அப்புறம் பாடி எல்லாமே அதே மாதிரி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா துணி விட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மார்க் பண்ணதில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. எல்லா சைடுமே கரெக்டாக இது பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கீழே எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி மடிச்சு அடித்து கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் பீஸ் எதுவும் பண்ண வேண்டாம், அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் இறக்கம் பண்ணிக்கலாம் நெக்கு. இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டேன் பாருங்கள். இது இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைனிங்கும் இந்த மெயின் கிளாத்தும் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ நெக்கிட்ட ஷோல்டர் கிட்டே எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் தெரியறதுக்காக பிளாக் கலர் த்ரெட்டில் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த நெக்லையும் ஆம் ஹோல்லையும் வந்து வேறு கலரில் வந்து நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். இந்த கிளாத்தில் வந்து நிறைய பிங்க் கலர் வருது, அதனால் பிங்க் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் க்ராஸாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நெக்கில் அப்புறமா ஸ்லீவ் கிட்ட எல்லாமே வச்சு தைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்ல பக்கத்தை எடுத்துக்கலாம். எப்படி வச்சு தைக்கணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து ரெண்டாக மடித்து இந்த மாதிரி வச்சு தைக்கணும். அதாவது ஃப்ரண்ட் சைட் தான் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நெக்கு ஸ்லீவ்ஸ் கிட்ட எல்லாம் ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த தைச்ச அந்த மீதி வெளியிருக்கிற கிளாத்தை அப்படியே உள்ளே மடித்து விட்டோம்னா நமக்கு சின்னதாக பைப்பிங் கிடைக்கும்.
பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா neck sleeves கிட்ட எல்லாமே அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சின்னதா பைப்பிங் அழகா கிடைக்கும் sleeves கிட்டயும் பாருங்க அது சும்மா வெச்சு தான் தச்சிருக்கேன் இப்போ வந்து இது திருப்பி தச்சோம்னா சின்ன பைப்பிங் அழகா கிடைக்கும் இப்போ எல்லாமே தச்சிட்டு உங்களுக்கு காட்றேன் பாருங்க ஃபுல்லா தச்சாச்சு அந்த பைப்பிங் கிட்ட ஒரு ஸ்டிட்ச் அதுக்கு அப்புறமா அந்த கீழ இருக்கிற துணி படியறதுக்காக அந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் போட்டுருக்கேன் இதே மாதிரி ஸ்லீவ்ஸ் neck எல்லாமே finish பண்ணிட்டேன் சூப்பரா வந்துச்சு பாருங்க கீழ வந்து நம்ம எதுமே பண்ண வேண்டாம் ஆல்ரெடி அதுல இருந்ததே தான் இப்போ ஃபுல்லா சைடு எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணி ஃபுல்லா finish பண்ணியாச்சு சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க நம்ம வேஸ்ட்ன தூக்கி போட வேண்டியத ஒரு ஃபிராக்கா மாத்திட்டோம் இதே மாதிரி சுடிதார் டாப்ஸ் இருந்துச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல கிட்ஸ் இருந்தாங்கனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு Dress எப்படி வந்ததுங்கறது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல அந்த பெல் ஐகான்ல ஆளுங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் வீடியோ போடும்போது கரெக்ட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் Thank you for watching my video friends bye